ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன ட்ராயிங்னா, நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து இன்றைக்கி ட்ராயிங் வேறு நம்ம நிறைய நம்ம இன்னும் போடவே இல்லையே, ரொம்ப நாள் ஆச்சு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு எப்படியாவது ஒரு மாசான ஒரு ட்ராயிங் போடணும், ட்ராயிங் போடணும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக சொல்லிட்டு ஒரு மாசான ஒரு ட்ராயிங் சூஸ் பண்ணியிருக்கேன். இது மாசான ட்ராயிங்காக இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அப்படி உங்களுக்கு வந்து மாசாக தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஹார்ட் சிம்பிள் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இதாக மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் வந்து நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக என்ன வந்து பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளில எங்களுக்கு ஆசை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ வந்து நான் ட்ராயிங் பண்ணி நிறைய ஹீரோ நம்ம ஏற்கனவே ட்ராயிங் பண்ணியாச்சு, இன்னும் நிறைய ஹீரோ ட்ராயிங் பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்காக பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன ட்ராயிங் சொல்லிட்டு இதை பார்த்தோம்னு தெரிஞ்சிருக்கோம், விஜய் தான், தளபதி விஜய் ட்ராயிங் தான் பண்ணியிருக்கேன். தளபதி விஜய் என்ன விஜய் வந்து எப்படி வந்து நம்ம ஹேர் ஸ்டைலு அவுட்லைன் எப்படிலாம் எப்படியும் போட்டு சொல்லிட்டு டுட்டோர் வீடியோ, இது டுட்டோர் வீடியோ வந்து நான் பேசியிருக்கனால நான் இவன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ட்ராயிங் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் வந்து ட்ராயிங் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலில் நிறைய டுட்டோரியல் வீடியோ அப்படியே வந்து போட்டோ ட்ராயிங் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறைய இருக்குது, பிளேலிஸ்ட் இருக்குது, மறக்காமல் இந்த பிளேலிஸ்ட்டை போய் பார்த்து நீங்களும் ட்ராயிங் கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அவுட்லைனில் வந்து ஆப் யூஸ் பண்ணி போட்டேன், நீங்கள் ஆப் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்துருங்க. இதுவே பிளேலிஸ்ட்டை தான் நான் வந்து அந்த பிளேலிஸ்ட்டை தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், கீழே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க உங்களுக்கே தெரியும். அப்புறம் வந்து இதில் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து சாஃப்ட் சார்கோல் பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நம்ம வந்து பேப்பர் ஸ்டம்ப் வச்சு பிளெண்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் மோனோ ஜீரோ எரேசர் வச்சு நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க, அதை பண்ணுற பாருங்கள். அந்த மாதிரி பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஒயிட் அப்சரா பென்சில் வச்சு பண்ணணும். அப்புறம் அந்த எதுக்காக அந்த மாதிரி லைட்னஸ்க்காக தான், பிரைட்னஸ்க்காக நம்ம அந்தமாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸுக்கு வந்து என்னென்னா ஹெச்பி பென்சில், ஆட்லைன் ஹெச்பி பென்சில், அப்படி இல்லைனா நீங்கள் சாதாரண யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா அந்த அவுட்லைன் போகிறதுக்கு அப்சரா பென்சில், நட்ராஜ் பென்சில் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இதுக்கு ஃபேஸ் ஷேடிங் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஷர்ட்டுக்கெலாம் வந்து நான் எப்படி பண்ண சொல்கிறேன் மறக்காமல் இந்த ட்ராயிங் பார்த்து அப்படியே நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்குங்க. அப்புறம் நீங்கள் தமிழில் பார்த்து அந்த ஷர்ட்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்கும் வரைஞ்சது, அந்த ஷர்ட் எப்படி ட்ராயிங் பண்ண சொல்கிறேன். எதுக்கு எப்போ சொல்கிறேன்னா இது இந்த வீடியோலேயே வந்து ஷர்ட்டு நான் வந்து ட்ராயிங் பண்ணும்போது நான் வந்து சொல்கிறேன். அப்படி அதுக்காக நீ ஸ்கிப் பண்ணி முன்னாடி போயிடாதீங்க, அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அப்புறம் நீங்களும் அது கற்றுக்குங்க, அப்படியே பார்த்து மறக்காமல் வியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஷர்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்னென்னா ஷர்ட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும், அப்படியே வந்து கலர் வந்து நம்ம அதே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் 2B பென்சில் மாதிரி அது மாதிரி, அப்படி இல்லைனா நீங்கள் அப்சரா பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து டார்க்காக வச்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அதில் இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்து வரைகிற பிக்சரில் வந்து எங்கெங்கே ரொம்ப ஹைலைட்டாக ஷேடோ கொடுத்துருக்காங்களோ அங்கே பென்சில் வச்சு டார்க்காக வரைஞ்சிட்டு அப்படியே வந்து மோனோ ஜீரோ ரேசர் வச்சு நீங்கள் வந்து அந்த ஹைலைட் பண்ணணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தே பண்ணுங்கள், மறக்காமல் நீங்களும் இந்த மாதிரி பார்த்து இதை பாருங்கள். ஆனால் வந்து இந்த ட்ராயிங் போட்டோ ட்ராயிங்க்கு வந்து எப்போவுமே வந்து நம்ம பொறுமை வேணும், பொறுமையாக பண்ணால் தான் ரொம்ப அழகாக வரும். நீ எவ்வளோ எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறீங்களோ அவள் வந்து கொஞ்சம் நம்ம வந்து பிக்சர் சரியாக வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமோ மறக்காமல் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கூட வேறு ட்ராயிங் பண்ணும்போது அதிலே சொல்லுவேன். அப்படியே உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள், மறக்காமல் போட்டோ ட்ராயிங் இன்ஸ்ட்ரக்ஷனை போய் பாருங்கள், நீங்களும் ட்ராயிங் கற்றுக்குங்க. அப்படியே ட்ராயிங்கில் எதனா டவுட் இருந்தால் என்கிட்டே கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் வந்து நீங்கள் என்னென்ன இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நான் உங்களுக்காக வந்து சொல்கிறேன், கமெண்ட்லேயே சொல்கிறேன், ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் உங்களுக்கு என்ன டவுட்னா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த ட்ராயிங்கில் எல்லாம் ஃபினிஷிங் எப்படி வந்தது அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு கமெண்ட் பண்ண பண்ணிட்டு போயிடுங்க. நம்ம சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் இந்த தளபதி உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.